அரசு பேருந்துகள் தனியார்மயமாக்கப்படுவதை கண்டித்து உசிலம்பட்டியில் சிஐடியு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் பாட்டு பாடி நடனமாடி நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்துகளை இயக்க ஆலோசனை வழங்கும் நிறுவனத்தை தேர்வு செய்ய தமிழக அரசு சார்பில் ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து சிஐடியு போக்குவரத்து தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் நிலையில் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி பேருந்து நிலையம் மற்றும் அரசு பேருந்து பணிமனையில் பாட்டு பாடி நடனமாடி நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதேபோன்று பேரையூரிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் காவல் உதவி ஆய்வாளரை திமுக பிரமுகர் மிரட்டும் ஆடியோ வைரலாகி வருகிறது. பொள்ளாச்சி சேரன் நகரில் கடந்த 2 நாட்களாக தொடர் திருட்டு நடைபெற்று மற்றொரு வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. இதனையடுத்து மகாலிங்கபுரம் காவல்நிலைய உதவியாளர் திருமலைசாமி அப்பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கூட்டம் நடத்தியுள்ளார். அப்போது அங்கு வந்த திமுக வார்டு செயலாளர் சுரேஷ் என்பவர் உதவி ஆய்வாளரிடம் தன்னை மீறி இங்கு கூட்டம் நடத்தக்கூடாது என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போலீசாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினார். மேலும் காவல் உதவி ஆய்வாளரை செல்போனில் தொடர்பு கொண்டு திமுக பிரமுகர் மிரட்டல் விடுத்துள்ளார். ஒரு மரியாதை கொடுக்கறான் அவ்வளவுதான், கட்சிக்காரங்க அப்படிங்கிற ஒரு மரியாதை கொடுக்கறான் அவ்வளவுதான். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் புதிய மின்மயானம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு மின்மயானம் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வரும் நிலையில் மயானத்தின் தேவை கூடுதலாக இருப்பதால் அரசு நிதி ஒதுக்கீடு செய்து இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் திமுக நகராட்சி தலைவியின் அண்ணன் பவுன்ராஜின் இடம் அருகே இருப்பதால் அவர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மாற்று இடம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து தற்போது மின்மயானம் கோயில் அருகே அமைய இருப்பதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் நகராட்சி அலுவலகத்தை பூட்டு போட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். காவலர்களுக்கான தேர்வில் பொது அறிவு வினாத்தாளை வெளியிட்ட காவலர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை ரத்து செய்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. 2003-2004 வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் தலைமை காவலர் மீது துறை ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை ரத்து செய்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு காவல்துறை தலைவர் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வு காவலர்களுக்கான தேர்வில் வினாத்தாளை வெளியிட்ட காவலர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரியே என உத்தரவிட்டார். தஞ்சாவூரில் சாலை போடும் பணியின் போது ஓட்டுநரின் அலட்சியத்தால் மேலே சென்ற மின்சார உயரழுத்த கம்பியில் லாரி உரசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக உயிர்ச்சேதம் எதுவும் ஏற்படவில்லை. புதிய பேருந்து நிலையம் அருகே தஞ்சாவூர் திருச்சி சாலையில் புதிதாக சாலை போடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அப்போது டிப்பர் லாரியில் ஜல்லிகள் கொட்டும் பணி நடைபெற்ற போது ஓட்டுநர் மேலே சென்ற மின்சார கம்பியை கவனிக்காமல் லாரியின் பின்புறத்தில் உள்ள பகுதியை மேலே தூக்கியுள்ளார். லாரியின் பின்புற பகுதி மேலே சென்றபோது மின்கம்பியில் உரசியதால் அங்கு மின் உராய்வு ஏற்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அங்கிருந்தவர்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓடினர்.